Hi, I am Swastik from SRT Study Circle Group. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்றைக்கி நம்ம குரூப் 4 குரூப் 2 தேர்வர்களுக்கான பொது தமிழ் அதான் பார்க்க போகிறோம். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பார்த்தீங்கன்னாக்க சமய பொதுமை உணர்த்திய ராமலிங்க அடிகளார் அதான் பார்க்க போகிறோம். ராமலிங்க அடிகளார் திருவருட் பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். ஸோ திருவருட் பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு மருதூர். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனு முறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை. கீழ்கண்டவற்றுள் எது ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்னு கேட்பாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனு முறை கண்ட வாசகம் இதெல்லாம் ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்கள். இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. ராமலிங்க அடிகளாரர்களுடைய பாடல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் தொகுத்திருக்கிறாங்க. ராமலிங்க அடிகளார் பாடல்கள் கீழ்கண்ட எந்த தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருவருட்பா. சமரச சன்மார்க்க நெறியை பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ராமலிங்க அடிகளார். அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர். அனைத்து மதங்களினுடைய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை அமைத்தவர் ராமலிங்க அடிகளார். பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையை அமைத்தவர் ராமலிங்க அடிகளார். அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். பார்த்தீங்கன்னா ஞான சபையை நிறுவியிருக்கிறாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் யார் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு எல்லாத்துலேயுமே கேட்ட கொஸ்டின் ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் ராமலிங்க அடிகளார். வடலூர் சத்திய தர்மச்சாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. ராமலிங்க அடிகளார் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட மூட்டிய அடுப்பு எந்த இடத்துல அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வடலூர் சத்திய தர்மச்சாலையில். இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823 முதல் 31/1874 வரை. அடுத்தது இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பார்க்க போகிறோம். திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்புறம் அன்பு அந்த திருக்குறளினுடைய அதிகாரம் 10 திருக்குறளும் பார்க்க போகிறோம். அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர் வளர் புன் கணீர் பூசல் தரும் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. யாருடைய துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அன்புக்கு உரியவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதோர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். யார் தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையும் பிறருக்கென எண்ணிடுவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அன்புடையவர். மூன்று அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வாழ்க்கை நெறி எதனோடு இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அன்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும். எது விருப்பத்தை தரும்? அன்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். வையகம்னா உலகம். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கிறவங்க உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராக இருப்பாங்க. யார் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராக இருப்பார்கள் அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள். ஆறு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. வீரத்திற்கும் அன்புதான் துணை. ஞாபகம் வச்சுக்கோங்க மரம்னா வீரம் கருணை வீரம் இரண்டுக்குமே அன்புதான் அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். ஸோ அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வாடிப்போன மரம் வந்து தளிர்க்காது. அது மாதிரி நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையும் தளிர்க்காது. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? கீழ்கண்ட எது இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு. பத்து அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளமாக திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? அன்பு. அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை. அன்பு இல்லாதவர் உடம்பை திருவள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா
தோளால் மூடப்பட்ட எலும்பு, அங்கே உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 31. இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர் பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. கிமு 31 திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவர் சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார் என வேறு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். நிறைய முறை கேட்டிருக்காங்க, நாயனார் என அழைக்கப்படுவோர் யார்? திருவள்ளுவர். தெய்வ புலவர் என அழைக்கப்படுவோர் யார்? திருவள்ளுவர். சென்னா போதார் என அழைக்கப்படுவோர் யார்? திருவள்ளுவர். இன்னும் நிறைய பேர் இருக்குது, அடுத்தடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. என்னென்ன அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள். திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள். மொத்தம் 1330 குறட்பாக்கள். திருக்குறள் பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 15 கீழ்கணக்கு நூல், 15 மேல்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருக்குறள் பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவர். தமிழ்மறை என அழைக்கப்படுவது எது? திருக்குறள். பொதுமறை என அழைக்கப்படுவது எது? திருக்குறள். முப்பால் என அழைக்கப்படுவது எது? திருக்குறள். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், திருக்குறள். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ஆண்டு, அதாவது கிபி என்ன ஆண்டு இருக்குதோ அது கூட 31 கூட்டிட்டால் அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. 2023 அது கூட 31 கூட்டினா என்ன வருது? அதான் வந்து இப்போ திருவள்ளுவர் ஆண்டு. உதாரணத்துக்கு 2013 வருஷம் இருக்குதுன்னா 2013 வருஷத்தோடு 31 கூட்டினா 2044. ஸோ 2013 வருஷத்தினுடைய திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னா 2044. அப்படின்னா 2023 ப்ளஸ் 31 கூட்டி என்னன்றது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்து ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நம்ம லட்சியம், அதை அடைந்து திரும்ப நன்றி.